ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு சேனல் துணை விகாஸ். இப்போ சேனலில் எப்படி ஜிபிஏ அண்ட் சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் ரெகுலேஷன் 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் டவுட் இருக்குது. நான் வந்து ஆல் கிளியர் சார், எனக்கு வந்து எப்படி சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுறது, நான் அரியர் வச்சிருக்கேன், சார் செமஸ்டர் 1 அரியர் வச்சிருக்கேன், செமஸ்டர் 2 கிளியர் பண்ணிட்டேன், இப்போ என்னோட சிஜிபிஏ என்னவாக இருக்கும், சில பேர் வந்து கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குன்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது புரியும், நிறைய ஈஸியாக தான் இருக்கும். நீங்களே தெரிஞ்சிட்டிங்க அப்படி நீங்களே கால்குலேட் பண்ணலாம், ரிசல்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த ஜிபிஏ சிஜிபிஏ அப்படின்னு தெரியணும். இந்த ஜிபிஏ அப்படின்னா கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், சிஜிபிஏ அப்படின்னா குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜிபிஏ எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிபிஏ வந்து ஒரே ஒரு செமஸ்டருக்கு மட்டும் நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஜிபிஏன்னு பண்ணணும். நீங்கள் மல்டிபிள் செமஸ்டருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சிஜிபிஏன்னு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 4th செமஸ்டரில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 4 வரை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் சிஜிபிஏ. நீங்கள் வந்து இப்போ 4th செமஸ்டருக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் வந்து ஜிபிஏ. ஸோ இதுதான் வந்து பேசிக். இப்போ ஒன்றா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு, லைவ் எக்ஸாம்லோடய பார்க்கலாம். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட மார்க் ஷீட்டு, அவங்க பேர்லாம் எடுத்தாச்சு, வெறும் மார்க் ஷீட் மட்டும் தான் இருக்குது. செமஸ்டர் 1 மார்க் ஷீட் இது, சைட்டில் செமஸ்டர் 1 எழுதியிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் கோட் இங்கே போட்டுருக்காங்க. அடுத்து சப்ஜெக்ட் நேம்லாம் இங்கே எழுதியிருக்காங்க. எழுதிட்டு இந்த கிரெடிட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன கிரெடிட் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் இந்த லெட்டர் கிரேடு, என்ன கிரேடு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு எழுதியிருக்காங்க. அதுக்குரிய மார்க் கிட்டக்குரிய கிரேடுக்குரிய மார்க் எழுதியிருக்காங்க. ரிசல்ட் என்ன எழுதியாங்க. ஸோ இதான் வந்து மார்க் ஷீட்டில் இருக்கும். நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் இப்போ இருக்க செகண்ட் இயருக்கு மார்க் ஷீட் வந்திருக்காது. இப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ முதல்ல இந்த கிரேடு பாயிண்ட்டுக்கு என்னென்ன மேக்ஸிமம் லெட்டர் இது வேல்யூஸ்ன்றதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேடு எப்படி பண்ணுறாங்கன்னா ஓ, ஏ ப்ளஸ், ஏ, பி ப்ளஸ், பி, இந்த இதை டிவைட் பண்ணுறாங்க. உங்கள் ஓ அப்படின்னா 9, சரி ஓ அப்படின்னா 10, ஏ ப்ளஸ்னா 9, ஏனா 8, பினா 7, பி ப்ளஸ்னா 7, பினா 6. ஸோ இதுதான் வந்து உங்கள் கிரேடு, என்ன கிரேடுக்கு அதுக்கு மாதிரி மாறும். ஸோ ஓ, ஏ ப்ளஸ், ஏ, பி ப்ளஸ், பி, சி, இவ்வளோ தான். இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு லக்கி. இந்த இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பழைய ரெகுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து ஆரம்பிக்கும், 5 to 10 வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் உங்கள் கிரேடு 5 தான் கிடைக்கும். அதனால் சிஜிபி வந்து பெரிய அளவு ஏறாது, அவங்க செகண்ட் கிளாஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ 17 ரெகுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிஜிபி அந்த கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்க 6 வந்து ஆரம்பிக்கிறாங்க. 6லேருந்து 10 வைக்க போகிறாங்க. அந்த 5 வேலையவே கட் பண்ணிட்டாங்க. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிஜிபிஐ கூடும். எப்படி அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, வேல்யூ வந்து 6 வரைக்கும் கொடுத்துறாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பழைய ரெகுலேஷன் 3 ரெகுலேஷனில் 6.5 மேலே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இந்த 17 ரெகுலேஷன் வந்து 7 எடுக்கணும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 0.5 தான் வித்தியாசம். அந்த 0.5 வந்து உங்களுக்கு அந்த 50 மார்க் எடுத்தாலே 60 மார்க் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துறாங்க. நல்ல விஷயம் தான், உங்களுக்கு ஃபேவராக தான் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்றதில் காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா எப்படி வந்து நம்ம ஜிபிஏ, ஃபஸ்ட் ஜிபிஏ பார்ப்போம், அப்புறம் சிஜிபிஏ பார்ப்போம். எப்படி வந்து இந்த ஜிபிஏ கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் பார்த்திங்கன்னா 3, 3, 4, 4, 2, 2 இருக்குது. இதில் 2 சப்ஜெக்ட்டுக்கு 3 கிரெடிட் இருக்குது, அடுத்து 3 சப்ஜெக்ட் 4 கிரெடிட் இருக்குது, அடுத்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3, அது 2, 2. இப்போ லேபுக்குலாம் வந்து 2, 2 கிரெடிட் இருக்குது. பழைய ரெகுலேஷனில் லேபு பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் தான் இருந்துச்சு. இதனால் பார்த்திங்கன்னா லேபில் நீங்கள் வந்து 100 மார்க் அது ஓ கிரேட் வாங்கினா கூட உங்களுக்கு சிஜிபிஏ பெருசாலாம் ஏறாது, ஜிபிஏ ஏறாது, சிஜிபிஏ ஏறாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தியரிக்கு 3 கிரெடிட், லேபுக்கு 2 கிரெடிட்னு போது நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க லேபுக்கு. அதனால் நீங்கள் லேபில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஜிபிலையும் சிஜிபிலையும் இன்க்ரீஸ்க்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரைட்டு, இப்போ யூ அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0. யூவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ எத்தனை கிரெடிட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6, 10, 14, ஓகே, கீழே எழுதிருக்காங்க கிரெடிட்ஸ் என் வந்து 25. ஸோ இங்கே 25 கிரெடிட்ஸ் வந்து என்ன ரிஜிஸ்டர்ட் கேண்டி, இந்த கிரெடிட்ஸ் ரிஜிஸ்டர் வந்து 25. இந்த 25 பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் ஏன் 15 போட்டுருவாங்க, என்ன 15 அதுன்னு பார்த்துருவோம். இப்போ 15 எங்கெங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். இந்த சைடில் இருக்க தான் கிரெடிட்ஸ் ரிஜிஸ்டர்ட், இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு பாஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் யூ எடுத்துருக்காரு, அதில் வேல்யூ 0. செகண்டில் பி, பி, பி எடுத்துட்டாங்க, அது வேல்யூ வந்து 6, 6. அடுத்து ரெண்டு சப்ஜெக்டில் யூ எடுத்துட்டாங்க, அதில் 0, 0. அடுத்து பி ப்ளஸ் வந்து லேவலில் போட்டுருவாங்க, ஏ வந்து 8. ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூ இருக்குது, ஏ ப்ளஸ்னா 9. இப்போ யூவெல்லாம் விட்டுருங்க, யூவை விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு நேராக இருக்க கிடையும் நீங்கள் விட்டுருங்க. ஓகே, இது மட்டும்தான். இப்போ இதை மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4, 3, 4 ப்ளஸ் 3, 7, 7 ப்ளஸ் 4, 11,
தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் மொத்தம் ஃபிஃப்டின் வந்துருச்சா? ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 கிடச்சிச்சு, இந்த பாஸ் ஆனால் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 15 கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது 25, நீங்கள் ஏர்ன் பண்ண வேலையை வந்து 15. கதை எழுதிருக்காங்க, ரிஜிஸ்டர் 25, கிரெடிட்ஸ் ஏன் 15, அண்ட் கிரேட் பாயிண்ட்ஸ் ஏன் 13 வந்துருக்காங்களா? இது என்ன பார்க்கலாம், கிரேடு பாயிண்ட்ஸ் ஏனுங்கிறது இதுதான் வந்து கிரேடு பாயிண்ட். அதே மாதிரியே கிரேடு பாயிண்ட்டு எப்படி பார்க்கணும் பார்க்கலாம். அந்த யூவெல்லாம் விட்டுருங்க, யூ விட்டிங்க அப்படின்னா இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள், 18 + 7 + 8. ஸோ 18 + 15 போட்டிங்கன்னா 33 கிரேடு. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா 33 அந்த கிரேடு பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இதில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், உனக்கு 10 இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் மேக்ஸிமம் நம்ம பார்க்க தேவையில்ல. இது வந்து இப்போ 6.4 எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். 6.4 எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த யூஓ இந்த இதே வளர்ந்துருங்க, யூஓ யூஓ பற்றி நினைக்கவே வேணாம், யூலாம் விட்டுருங்க. அதாவது நம்ம சொல்கிறது அரிய ஸ்டூடெண்ட்க்கு, ரெகுலராக இருந்தால் என்ன கிரேடோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ இங்கே இருக்க கிரேடு பாயிண்ட்டையும் இங்கே இருக்க கிரெடிட்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 16 × 3 இருக்கு இல்லையா, இங்கே 18. அதேமாதிரி அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 16 × 4 = 24. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 16 × 4 = 24. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 7 × 2 இருக்கு இல்லையா, 7 × 2 = 14. அடுத்ததில் 16. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும்னா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 96 அப்படின்னு வருது வேல்யூ. எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ எப்படி பண்ணுறது திருப்பி கூட சொல்கிறேன், நீங்கள் கிரேடு பாயிண்ட்டையும் இந்த கிரெடிட் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணணும், சரிமா, மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடு பாயிண்ட் வந்து 6, கிரெடிட் பாயிண்ட்டு 3. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு 18, செகண்ட் இதுக்கு 24, தேர்ட் இதுக்கு 24, அடுத்து 00 விட்டுருங்க, அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. அடுத்து 7 × 14, 8 × 16, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 96 வேல்யூ கிடைக்கும். இந்த 96 வேல்யூவோட நீங்கள் எவ்வளோ வந்து இந்த கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதாவது எத்தனை கிரெடிட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்த யூவெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட்டும் போது எவ்வளோ வந்துச்சு, 15 கிரெடிட் பாயிண்ட் கிடச்சிச்சு. 96 × 15 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 6.4 கிடைக்குது. ஆக்சுவலாக 3 டிஜிட் வரைக்குமே நம்ம வந்து என்ன செய்யலாம், இதை வந்து அக்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இங்கே வந்து 96 × 15 போடும்போது 6.4 கிடைக்கிறனால 6.400 வந்துருக்காங்க. ஏன் இந்த 3னா, டு இன்க்ரீஸ் அக்யூரசி, அங்கே வந்து நல்ல ஒரு அக்யூரேட் வேல்யூ போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ் 6.4 இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சிஜிபி எப்படி அவலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சிஜிபியை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செகண்ட் செம்மில், இதே மாதிரியே செகண்ட் செம்மில் இதே மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு அரியர் வைக்கிறாங்க, அரியரில் ரெகுலராக கிளியர் பண்ணுறாங்க வச்சுக்கிடுவோம். அப்போ அவங்க எத்தனை கிரெடிட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்றது இங்கே வந்துடும், எவ்வளோ கிரெடிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்றது இங்கே வந்துடும், அடுத்து எவ்வளோ கிரேடு பாயிண்ட் ஆட் பண்ணி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 7 வச்சுருவோம், ஒரு 7 கிரேடு பாயிண்ட் இது பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜிபிஏ செகண்ட் செம்மில் மட்டும் 7 வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ குமுலேட்டிவ் கிரெடிட்ஸ் ஏர்ன்ட் அப்படின்றது இல்லையா, இங்கே 15 பதிலாக 25 எல்லாமே பாஸ் பண்ணிட்டார், ஆல்குலேட் பண்ணிட்டார் செகண்ட் செம்மில், இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் அதே அப்படியே தான் இருக்குது. அப்போ 25 இருக்கும், 25 + 15 என்னாயிரும், 40. அப்போ இங்கே என்னாயிரும், இங்கே 40 இதுவும் வந்துடும். இதே மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் செமஸ்டரில் மல்டிப்ளை பண்ண வேல்யூ 96 வந்துச்சு, செகண்ட் செமஸ்டரில் மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து ஒரு 150 எதுன்னு வச்சுக்குவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ எக்ஸ் வரும் இல்லையா, டிவைட் பை இங்கே வர வேலையை மல்டிப்ளை பண்ணுவாங்க, மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிஜிபிஏன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு செமஸ்டருக்கு மட்டும் கால்லை பண்ணீங்க அப்படின்னா அது பேர் ஜிபிஏ, நிறைய செமஸ்டர் கால்லை பண்ணி அதுவே சிஜிபிஏ. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் வீட்லேயே எக்ஸலோட ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ணீங்க, ஒரு வேளை நீங்கள் இந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் இந்த ஃபஸ்ட் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் அறிய வச்சுருக்காங்க, ஒரு ஃபஸ்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு பீன்ற கிரேட் எடுக்கிறார் அப்படின்னா இவருக்கு வந்து இங்கே என்னாயிரும், 7 மாறிடும். இப்போ இங்கே 7 மாறிச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக இங்கே 15 இருந்தது வந்து 18 மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது, இங்கே இங்கேயும் இங்கேயும் 18 மாறிடும். 18 ஃபஸ்ட் செமஸ்டர்னு பார்க்கறனால இது வந்து இதோடு விட்டுருங்க, இங்கே 18 மாறிடும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஜிபியும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட்லேயும் உங்களுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணனால ஃபெயில் ஆகிட்டா வந்து புதுசாக தான் ஒரு மார்க் ஷீட்டு அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு செமஸ்டர் மார்க் ஷீட் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு செமஸ்டர் 1லேருந்து செமஸ்டர் 8 வரைக்கும் வந்து செப்பரேட் மார்க் ஷீட் வரும். 8 செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டுன்னு சொல்லிட்டு எல்லா செமஸ்டருக்குரிய மார்க்குமே கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரே மார்க் ஷீட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அரியர் வைக்காமல் முடிஞ்சளவு படிக்க பாருங்கள். எனக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இருக்க கம்பெனிஸ் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்னு கேட்குறாங்க. நீங்கள் பாஸ் பண்ணால் கூட நீங்கள் அரியர் வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ரிமார்க்காகவே இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலையில் அந்த அரியர் வைக்காமல் படிக்க ட்ரை பண்ணுங்கள், நல்ல கிரேட் பாயிண்ட் எடுங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடச்சி நினைக்கிறேன், எப்படி கவலை பண்ணுறது அப்படின்ட்டு.
அடுத்து ஏதாச்சும் வீடியோ மார்க் ஷீட் கிடச்சி அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலர் மார்க் ஷீட் கிடச்சுன்னா அதுக்கு நான் வந்து ஃபுல்லாக சிஜிபிஏவும் லைவ் எக்ஸாம்பிளோட போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து இந்த சிஜிபி சிஜிபி தெரியணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.